இன்னைக்கு நாம 2008வது வருஷத்துல பிரெஞ்சு ஆக்ஷன் த்ரில்லரா ரிலீஸ் ஆன மெஸ்ரின் படத்தோட பார்ட் 2 பப்ளிக் எனிமி நம்பர் 1 படத்தை பத்தி பார்க்க போறோம். போன பார்ட்டோட எண்ட்ல கனடா ஜெயில இருந்து தப்பிச்ச நம்ம ஹீரோ மெஸ்ரின் சொந்த ஊரான பிரான்ஸுக்கு வந்து செட்டில் ஆகுறாரு. அவரோட பழைய ஃப்ரெண்ட போய் ஒரு பெரிய கிளப்ல மீட் பண்றாரு. என்ன கொஞ்சம் குண்டாயிட்ட போலன்னு சொல்ல, அப்படியெல்லாம் இல்ல நான் டயட் இருக்கேன் பாருன்னு சட்டைய தூக்கி காட்டுறாரு. உடம்பு ஃபுல்லா கன்னா வச்சிருக்கிறத பார்த்து பரவாயில்லையே எப்பவுமே சேஃப்டியா தான் இருக்கேன்னு சொல்றாரு. ரெண்டு பேரும் பிளான் பண்ணி ஒரு பேங்கை ராபரி பண்ணிட்டு போகும்போது ஆப்போசிட்ல இருக்க பேங்கை பார்த்து வா இங்கேயும் ஆட்டைய போடலான்னு சொன்னதும் உள்ள போய் ஒரு பொண்ணு கிட்ட கண்ணை நீட்டினதும் அவ பணத்தை எல்லாம் எடுத்து பேக்ல போடுறா. ஒரு நாள் இவர் மெட்ரோ ஸ்டேஷன்ல நடந்து போயிட்டு இருக்கும் போது போலீஸ் சுத்தி வளைச்சு பிடிச்சிடுறாங்க. உன் கூட இருந்த பார்ட்னர் யாருன்னு கேட்க, நான் அவனை பார்த்ததே இல்லை யாருன்னே தெரியாதுன்னு சொன்னதும், உன்னை அடுத்த வாரம் கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போக போறோம், கண்டிப்பா நீ உள்ள போக போற, பல வருஷம் கழிச்சு மறுபடியும் ஜெயிலுக்கு போக போறேன்னு சொன்னதும், நான் உங்ககிட்ட ஓப்பனாவே சேலஞ்ச் விடுறேன், 3 மாசத்துக்குள்ள நான் ஜெயில இருந்து தப்பிச்சு காட்டுறேன்றாரு. கோர்ட்டுக்கு கூட்டு போகும்போது நான் அர்ஜென்ட்டா ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்ல அதுக்கெல்லாம் அலோவ் பண்ண முடியாதுன்னதும், அப்போ ஜட்ஜுக்கு முன்னாடியே யூரின் பாஸ் பண்ணுவேன் பரவாயில்லையான்னு கேட்க, சரி போய் தொலைன்னு சொல்றாங்க. உள்ள போயிட்டு ஃபிளஷ் டேங்க்ல இருந்து ஒரு கன் எடுத்து வச்சுக்கிறாரு, ஆல்ரெடி செட்டப் பண்ணியிருக்காரு. கோர்ட் ரூம் உள்ள போனதும் யுவர் ஆனர் ஹியரிங் நடக்கும்போது கையில ஹேண்ட்கஃப் போடக்கூடாது, முதல்ல இதை எடுக்க சொல்லுங்கன்னதும், ஓ நீ எனக்கு ரூல் சொல்லி கொடுக்குறியா, அதெல்லாம் ரிமூவ் பண்ண முடியாது, அப்படியே உக்காருன்னு சொல்றாரு. அப்போ திடீர்னு கன் எடுத்து பக்கத்துல இருந்த போலீஸை மிரட்டி ஹேண்ட்கஃப் ரிமூவ் பண்ண சொல்ல அவரும் பண்ணதும் ஜட்ஜ கன் பாயிண்ட்ல மிரட்டி கழுத்தை பிடிச்சி தர தரன்னு இழுத்துட்டு வெளியே வராரு. அங்க இவரோட கூட்டாளி கார்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. உடனே ஜட்ஜை தள்ளி விட்டுட்டு ஓடி போய் கார்ல ஏறி எஸ்கேப் ஆயிடுறாரு. பட்ட பகல்ல போலீஸ் கண் முன்னாடி தப்பிச்சு போறதையே பல தடவை பண்றாரு. காட்டுக்கு நடுவில் இருக்க அவரோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிடுறாரு. அப்போ அவரோட ஃப்ரெண்டு உன்னோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் வந்ததா சொல்றாரு. கை அடிபட்டதால கட்டு போட்டுக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ நியூஸ்ல மெஸ்ரின் இன்னைக்கு ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்காரு, கோர்ட் ஹவுஸ்ல இருந்தே தப்பிச்சு போயிருக்காரு, பாத்ரூம்க்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது கன்னோட வந்திருக்காருன்னதும் அதை பார்த்து சிரிக்கிறாரு. அந்த ரிப்போர்ட்டர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க மெஸ்ரினை பப்ளிக் எனிமி நம்பர் 1 சொல்றாங்கன்னதும் பார்த்தல நம்பர் 1 அப்படின்றாரு. அவரோட அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருக்காருன்ற விஷயம் தெரிஞ்சதால கோட்டு கண்ணாடி எல்லாம் போட்டுக்கிட்டு டாக்டர் மாதிரியே மாறு வேஷத்துல அவரை போய் பாக்குறாரு. அவரு தூங்கிட்டு இருந்ததால கிட்ட போய் எழுப்புனதும், அட யாரா இந்த டாக்டர் இவ்வளவு கிட்ட வந்து மூஞ்ச காட்டி பயமுறுத்துறாருன்ற மாதிரி ஆச்சரியமா பார்க்க, உடனே கண்ணாடியும் விக்கையும் கழட்டிட்டு நான் தான் உங்க புள்ள மெஸ்ரின்னு சொல்றாரு. ஏன் வந்தேன்னு கேட்டதும் ஊர்ல எல்லா பேங்க்கும் மூடிட்டாங்க, அதனால எனக்கு வேலை இல்லாம போச்சு, சரின்னு உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன்னு காமெடி பண்றாரு. உன் பொண்ணை போய் பாத்தியான்னு கேட்க, இல்ல இன்னும் பார்க்கல, நான் உங்களுக்கு நல்ல பையனாவும் இல்ல, என் பொண்ணுக்கு நல்ல தகப்பனாவும் இல்ல, என்ன மன்னிச்சிருங்கன்னு சொன்னதும், தப்பு என் மேலதான், நான் தான் உன்னை சரியா வளர்க்காம விட்டுட்டேன், ஆனா என்ன இருந்தாலும் நீ என் பையன்தான்னு சொல்றாரு. அப்பாவும் பையனும் கண்ணீர் கடல்ல மிதக்குறாங்க. அப்புறம் அவர் பரலோகம் போயிட்டதால அடுத்த நாள் அடக்கம் பண்ற இடத்துல போலீஸ் ரெடியா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு போலீஸ், நாம இங்க இருப்போம்னு அவனுக்கு கண்டிப்பா தெரியும் சார், அதனால இங்க வந்து மாட்டிக்கிற அளவுக்கு அவன் ஒன்னும் முட்டாள் இல்லைன்னு சொல்றாரு. அதே மாதிரி அவரும் வரல. ஹீரோ கிட்ட அவரு ஃப்ரெண்டு ஒருத்தனை இன்ட்ரடியூஸ் பண்றாரு. அவனை பார்த்து கண்ணு கிட்ட ஏன் அடிபட்டிருக்கு, கதவுல இடிச்சுக்கிட்டியான்னு கேட்க, இல்ல பாக்ஸிங் மேட்ச்ல அடிபட்டதுன்னு சொன்னதும், உனக்கு டிரைவிங் தெரியுமான்னு கேட்க, தெரியும்னு சொல்லும் போது நாங்க நாளைக்கு ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கோம், ரெடியா இருன்னு சொல்றாரு. இவங்க பிளான் பண்ணபடி ஹீரோவும் அவர் ஃப்ரெண்டு மைக்கும் பேங்க் ராபரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பாக்ஸர் கார்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ அங்க வந்த பெட்ரோல் போலீஸ்க்கு தகவல் வந்ததும் கார் நம்பரை பார்த்துட்டு அவனை மடக்கி பிடிச்சி ஹேண்ட்கப் போட்டுறாங்க. அதே நேரம் ஆட்டைய போட்டு முடிச்சுட்டு ரெண்டு பேரும் வெளியே வரும்போது போலீஸ்க்கும் இவங்களுக்கும் கன் ஃபைட் நடக்குது. உடனே பேங்க் உள்ள போயிட்டு பின்னாடி வழியா வெளியே ஓடி போறாங்க. போலீஸும் பின்னாடியே ஃபாலோ பண்றாங்க. அப்போ ஒரு
வழியாக மெட்ரோ ட்ரெயினில் ஏறி தப்பிச்சு போயிடுறாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டு மைக், நான் அப்போவே சொன்னேன் அவனை இதில் சேர்க்க வேணாம்னு, இப்போ பாரு போலீஸில் மாட்டிக்கிட்டான்னு சொன்னதும், நான் பிளான் போட்டால் மிஸ்ஸே ஆகாது, பேட்ரோல் போலீஸ் அங்கே வருவாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்னு சொல்கிறாரு. அவர் உடனே கடுப்பாகி, நீ தான் ரொம்ப புத்திசாலின்னு சொல்கிறல்ல, இனிமே நீயே பார்த்துக்கோன்ட்டு இறங்கி போயிடுறாரு. ஜப்பான் நாட்டு பனிக்குரங்கு மாதிரியே மூஞ்ச வச்சுக்கிட்டு இருக்கிற இவர் தான் சிட்டிக்கு புதுசாக வந்திருக்க கமிஷனர் வின்சென்ட். அவர் ஹீரோவை எப்படியாச்சும் குண்டு கட்டாக பிடிச்சிடணும்னு அவரோட ஃப்ளாட்டுக்கு வெளியே கொட்டுற மழையில் காரில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரு போலீஸ் ஓடி வந்து, என்னோட டீமில் இருக்கவங்க எல்லாரும் 8 மணி நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், மழை வேற பெய்யுது, இதுக்கு மேலேயும் இருக்கணுமான்னு கேட்டதும் நான் சொல்கிற வரைக்கும் இங்கேயே இருங்கன்றாரு. அப்புறம் அவரே போய் வீட்டு டோரை தட்டிட்டு, நாங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கோம், நீயே வந்து சரண்டர் ஆகிடு, வீட்டை சுற்றி வளைச்சிட்டோம், உன்னால் தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்ல, இவர் எழுந்து போய் விண்டோ ஸ்க்ரீனை தள்ளி பார்த்தா மாடியில் ஸ்னைப்பர்ஸ் இருக்காங்க. வெளியே இருக்கிறது யாருன்னு கேட்க, நான் கமிஷனர் வின்சென்ட், ஆன்டி கிரைம் யூனிட்னு சொல்ல, நீ தான்னு நான் எப்படி நம்புறது, உன்னோட ஐடி கார்டை கொடுன்னதும் அவர் டோருக்கு கீழே தள்ளி விட, அதை பார்த்துட்டு நீங்கள் சொன்னபடியே நான் சரண்டர் ஆயிடுறேன், ஆனால் நீங்கள் எனக்கு 2 விஷயம் பண்ணணும், ஒன்று என் கூட ஒரு பொண்ணு இருக்கா அவளை நீங்கள் விட்டுருணும், அவளுக்கும் என் கேஸுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, 2 நான் ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்புறதுக்கு 20 நிமிஷம் டைம் வேணும்னதும் அவரும் ஓகேன்றாரு. உடனே வேகமாக போய் அவரோட போலி பாஸ்போர்ட் எல்லாத்தையும் சிங்க்ல போட்டு கெரோசின் ஊற்றி எரிச்சிடுறாரு. அப்புறம் அவர்கிட்ட, நான் இப்போ ரெடி ஆகிட்டேன், உங்களுக்கு தைரியம் இருந்தால் கன்னு புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட் எல்லாத்தையும் வெளியவே வச்சுட்டு வந்து என்னை அரெஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல, அவரும் அப்படியே பண்ணதும் அவர் கூட இருந்த பொண்ணு டோர் ஓப்பன் பண்ணுறா. பார்த்தா நல்லா கோட் சூட்டெல்லாம் போட்டுக்கிட்டு கையில் ஷாம்பெயின் பாட்டில் வச்சுக்கிட்டு என்னமோ பர்த்டே பார்ட்டி மாதிரி வெல்கம் பண்ணுறாரு. கையில் ஹேண்ட் கஃப் மாட்டி உட்கார வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போது ரிப்போர்ட்டரை கூப்பிட்டு, இப்படியே ஒரு ஃபோட்டோ எடு, அப்போ தான் சாருக்கு பெருமையாக இருக்கும்னு போஸ் கொடுக்க அவனும் ஃபோட்டோ எடுக்கிறான். தலைவரை துண்டாக தூக்கி பாரிஸில் இருக்க லா சாண்டே பிரிசனில் போட்டுடுறாங்க. ஜெயிலில் இருக்கும்போது நியூஸ் பேப்பரை பார்த்து கடுப்பாயிட்டு அங்கே இருந்த கார்டை கூப்பிட்டு, பக்கத்து நாட்டில் நடந்த விஷயத்தையெல்லாம் ஹெட்லைனில் போட்டிருக்கீங்க, நம்ம நாட்டில் நான் ஒரு பெரும்புள்ளி, என்னை பற்றி ஒன்றுமே போடலை, எனக்கு உடனே ஒரு டைப்ரைட்டர் கொடுங்கன்னு சொல்ல, மிஷின் வந்ததும் இவரோட லைஃப்பில் நடந்த எல்லா விஷயத்தையும் டைப் பண்ணி மேகசின் கம்பெனிக்கு அனுப்புனதும் அவங்க பப்ளிஷ் பண்ணிடுறாங்க. அவரோட லாயர் பார்க்க வரும்போது, இது ஒன்றும் புக்கு இல்லை, இது சூசைடுக்கு சமம், உங்களோட தண்டனை முடிய இன்னும் 2 மாதம் தான் இருக்குது, இப்போ போய் 40 கொலையை பண்ணியிருக்கேன்னு பெருமையாக புக் எழுதி ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க, இந்நேரம் ஃப்ரான்ஸில் இருக்க எல்லா போலீஸும் உங்களோட புக்கை வாங்கி படிச்சிருப்பாங்கன்னதும், அதை பற்றிலாம் எனக்கு பயம் இல்லை, ஆனால் மக்களுக்கு மத்தியில் நான் பெரிய ஸ்டார் ஆயிட்டேன்னு சொல்கிறாரு. அடுத்த நாள் அவரோட பொண்ணு அவரை பார்க்க வந்திருக்கா. 12 வருஷம் கழித்து பார்க்குறதால ஆச்சரியத்தில் வாயடைச்சி போகிறாரு. எப்படி இருக்க, இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்ட, தம்பிங்க என்ன பண்ணுறாங்க, எப்படி இருக்காங்கன்னு கேட்டதும், நல்லா இருக்கேன், தம்பிங்களும் நல்லா இருக்காங்க, எப்போ ரிலீஸ் ஆவீங்கன்னு கேட்ட, எனக்கு தெரியலன்னு சொன்னதும், சரி எனக்கு எப்போல்லாம் உங்களை பார்க்கணும்னு தோணுதோ அப்போல்லாம் வரேன்னு சொல்கிறா. அடுத்த நாள் கோர்ட்டில் ஹியரிங் நடக்குது. அப்போ லாயர் இவர்கிட்ட, ஜட்ஜோட தலையில் கன்னை வச்சு மிரட்டி தப்பிச்சு போனதை ஒத்துக்கிறீங்களான்னு கேட்க, நீங்கள் தானே சொல்லுவீங்க சட்டம் காப்பாற்றும்னு, அதான் நான் ஜட்ஜை யூஸ் பண்ணி தப்பிச்சு போயிட்டேன், இப்போ கூட நினச்சா நான் ஜெயிலுக்கு கூப்பிட்டு போகிற வழியிலேயே தப்பிச்சு போக முடியும்னு சொல்லிட்டு கையில் இருந்து ஒரு சாவியை எடுத்து காட்டி, இந்த சாவியை நான் ஒரு போலீஸ் கிட்ட $6,000 கொடுத்து வாங்கினேன்ட்டு கமிஷனர் வின்சென்ட் மேலே தூக்கி அடிக்கிறாரு. என்னை பார்த்து பப்ளிக் எனிமி நம்பர் 1 சொல்றீங்க, நான் பேங்கை ராபரி பண்ணந்தான், ஆனால் அது எனக்கு ஒன்றும் பெரிய தப்பாக தெரியல, என்னை விட பெரிய திருடங்கிட்ட இருந்து நான் திருடினேன் அவ்வளவுதான், என்னை இப்போ உள்ள தள்ளினாலும் கண்டிப்பாக தப்பிச்சிருவேன், நான் சொல்றதை எழுதி வேணாலும் வச்சுக்கோங்க, தப்பிச்சு காட்டுறேன்னதும், இதை கேட்டு கடுப்பான இவரோட ஆப்போசிட் லாயர், இப்படியெல்லாம் பேசினா நீ பண்ணது சரின்னு ஆயிடாது, ராபரி பண்ணது சட்டப்படி தப்பு தான்னு சொல்லிட்டு ஜூரி மெம்பர்ஸை பார்த்து, நீங்கள் அவனுக்கு சட்டப்படி அதிகபட்ச தண்டனை கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன்னு சொன்னல, இவருக்கு 20 வருஷமும் இவரோட கூட்டாளி மைக்குக்கு 10 வருஷமும் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்றாங்க. கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக இருக்கணும்ட்டு ஓப்பன் ரூமில் விட்டு லாக் பண்ணுறாங்க. அப்போது பக்கத்து செல்லில் இருந்தவன் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ அவனை பார்த்து, என் பேர் மெஸ்ரீன், நான் ஏற்கனவே 3 தடவை ஜெயிலிருந்து தப்பிச்சிருக்கேன், திரும்பவும் பிளான் பண்ண போகிறேன், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணால் நீ என் கூடவே வெளியே போயிடலாம்னு சொன்னதும், என் பேர் ஃப்ராங்க்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆகிறான். ஒரு போலீஸ் டீம்
வந்து ரெண்டு பேரோட செல்லை செக் பண்ணிட்டு இவங்களையும் செக் பண்ணும்போது பிராங்கோட கையில் இருந்த பிஸ்கட் பாக்கெட்ல சத்தம் வந்ததும் அலுமினியம் ஃபாயில் இருக்கு அதான் சத்தம் வருதுன்ட்டு போயிடுறாங்க. அவரோட லாயர் வந்ததும் மீட் பண்ண வைக்கிறதுக்காக கூப்பிட்டு போறாங்க. அப்போ மெஸ்ரின் பிராங்கை பார்த்து சிக்னல் கொடுத்துட்டு போறாரு. அவர் லாயர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே இருந்த போலீஸை கூப்பிட்டு என்னோட பக்கத்து செல்லில் இருக்க பிராங்க் கிட்ட கேஸ் ஃபைல் இருக்கு அதை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்ல அவரும் சரின்ட்டு போயிடுறாரு. அப்போ அந்த கேடி பையன் போலீஸ் வர சவுண்டு கேட்டு பிஸ்கட் பாக்கெட்ல இருந்த பெப்பர் ஸ்ப்ரேவை எடுத்து சாக்ஸ்ல மறைச்சி வச்சுக்கிறான். அப்படியே இந்த பக்கம் அவரோட லாயர் பிரீஃப் கேஸை எடுத்து டேபிள் மேலே வச்சுட்டு பார்த்து கேர்ஃபுல்லா பண்ணு இந்த விஷயம் வெளியே வந்தா என் வேலையே போயிரும்னு சொல்றா. இவர் உடனே அதுக்குள்ள கையை விட்டு ரெண்டு கன்னை எடுக்கிறாரு. அப்படியே உள்ள இருந்து கயிறு எடுக்கும் போது நான் உனக்காக பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கேன் இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டதும் யாரை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்ட பிளான் ஆல்ரெடி ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்றாரு. பிராங்கோட செல்லுக்கு கேஸ் ஃபைல் வாங்குறதுக்காக ரெண்டு போலீஸ் போறாங்க. அப்போ அவன் அந்த பேப்பர்ஸை வேணும்னே கீழே போட்டுட்டு அதை எடுக்கிற மாதிரி குனிஞ்சி சாக்ஸ்ல இருந்த பெப்பர் ஸ்ப்ரேவை எடுத்து அவங்க கண்ணில் அடிச்சு ரெண்டு பேரையும் செல்லுல போட்டு லாக் பண்ணிடுறான். அப்போ ரெண்டு போலீஸ் வந்ததும் இவன் பயப்பட அந்த நேரம் பார்த்து தலைவர் ரெண்டு கையிலையும் கன்னோட வந்து இங்க வா எங்க போற மொத்த ட்ரெஸ்ஸையும் கழட்டுன்னு மிரட்ட அவங்க அப்படியே பண்ணதும் பிராங்க் பக்கத்து செல்ல ஓபன் பண்ணி அங்க இருந்தவனை வெளியே வர சொல்ல ஹீரோ அந்த ரெண்டு போலீஸையும் ஜட்டி பனியனோட செல்லுக்குள்ள தள்ளி லாக் பண்ணிடுறாரு. இவர் எடுத்துட்டு வந்த கயிறை அந்த செல்லுல இருந்தவன் கையில கொடுத்துட்டு எங்க கூடவே வான்னு சொல்றாரு. அவன் பேரு ஜாக். ஹீரோ ஒரு போலீஸை மிரட்டி டோரை ஓபன் பண்ண வச்சு அங்க இருந்த ஏணியை எடுத்து காம்பவுண்டு செவரு மேல சாய்ச்சிட்டு பிராங்க் அது மேல ஏறி கயிறை வெளியே போட்டுட்டு ஏணியில கட்டிடுறான். உடனே மெஸ்ரின் பிராங்க் ரெண்டு பேரும் வெளியே குதிச்சு ரோட்ல போன ஒரு காரை பிக்கப் பண்ணிக்கிறாங்க. கூடவே வந்த ஜாக் கயிறு ஸ்லிப் ஆகி விழுந்து கால் அடிபட்டுருது. அப்போ ஹீரோ அவனை சீக்கிரமா வான்னு சொல்ல அவன் எழுந்து வர்றதுக்குள்ள அங்க வந்த போலீஸ் அவனை ஷூட் பண்ணிடுறாங்க. உடனே காரை எடுத்துக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் எஸ்கேப் ஆயிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு ரெண்டு பேரும் மாறு வேஷத்துல ஒரு கேசினோக்குள்ள போய் அங்க இருந்த மேனேஜரை பார்த்து நாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கோம் உங்களோட வால்ட்டை செக் பண்ணணும்னு சொன்னதும் அவரு வாரண்ட் இருக்கான்னு கேக்குறாரு. உடனே ஹீரோ வாரண்ட் தானே வேணும்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்குள்ள இருந்து கன்னை எடுத்துட்டு இதுதான் வாரண்ட் எப்படி நல்லா இருக்கான்ட்டு ஒரு பேகை தூக்கி போட்டுட்டு வால்ட்டை ஓபன் பண்ணு இல்லைன்னா தலையில ஓட்ட விழுந்துரும்னு சொன்னதும் அவர் ஓபன் பண்ண பிராங்க் பணத்தை எல்லாம் எடுத்து பேக்ல போட்டுட்டு ரெண்டு பேரும் வெளியே ஓடி வராங்க. அப்ப வந்த போலீஸுக்கும் இவங்களுக்கும் கன் ஃபைட் நடக்குது. பிராங்குக்கு காலில் புல்லட் பட்டுறது. எப்படியோ ஒரு காரில் ஏறி எஸ்கேப் ஆயிடுறாங்க. அப்போ காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கும்போது பெட்ரோல் காலி ஆயிட்டு கார் ஸ்டாப் ஆயிடுது. இன்னொரு பக்கம் என்னடான்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் பெரிய கேசினோக்குள்ளேயே பூந்து ஆட்டைய போட்டதால முடிச்சே ஆகணும்னு பெரிய போலீஸ் ஃபோர்ஸையே ரெடி பண்ணிடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் நடந்தே போயிட்டு பக்கத்தில் இருக்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்போ அந்த ஃபேமிலியோட டின்னர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ நான் ஒரு டிராவல் பண்ண போறேன் யாரெல்லாம் என் கூட வரீங்கன்னு கேட்க அதை சரியா புரிஞ்சுக்கிட்டு பிராங்க் கையை தூக்குறான். ஹீரோ அவரை பார்த்து ஒரு டைப்பா மிரட்டினதும் அவரும் அவரோட ஒய்ஃபும் கையை தூக்க அதை பார்த்து பசங்க ரெண்டு பேரும் கையை தூக்குறாங்க. வாவ் பரவாயில்லையே எல்லாருமே வரப்போறீங்களா சரி வாங்க ஜாலியா டிராவல் பண்ணலான்னு சொல்லிட்டு பிராங்கை டிக்கியில உட்கார சொல்லிட்டு அவர்கிட்ட போலீஸோட செக் போஸ்டை தாண்டி எங்களை சேஃப்டியா கூப்பிட்டு போய் விட்டுடு ஏதாச்சும் இடக்கு மடக்கு பண்ணணும்னு நினைச்சா நான் என்னோட கன்னை யூஸ் பண்ண வேண்டியிருக்கோம் நல்லா யோசிச்சுக்கோன்னு சொல்லிட்டு இவரும் டிக்கியில போய் செட்டில் ஆகுறாரு. போயிட்டு இருக்கும்போது போலீஸ் ரோட் பிளாக் பண்ணி செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இவர்கிட்ட வந்து யாராச்சும் ரெண்டு பேரை பார்த்தீங்களா ஒருத்தனுக்கு கூட காலில் அடிபட்டிருக்கோன்னு சொன்னதும் இல்லை சார் நாங்கள் யாரையும் பார்க்கலன்னு சொல்றாரு. அப்போ பின்னாடி வந்த வேன்ல இருந்தவர் ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருந்ததால அவர்கிட்ட போய் விசாரிச்சுட்டு இவங்களை அனுப்பிடுறாங்க. ஊர் எல்லையை தாண்டி போய் காரை ஸ்டாப் பண்ணிட்டு டிக்கியை ஓபன் பண்ண ரெண்டு பேரும் கீழே இறங்குறாங்க. அப்போ ஹீரோ அவருக்கு பேக்ல இருந்து பணத்துல ஒரு கட்டு எடுத்து கொடுத்துட்டு இது நீ எங்களை காப்பாத்தினதுக்கும் போட்டுக்க ட்ரெஸ் கொடுத்ததுக்கும்னு சொல்ல பிராங்க் அவர்கிட்ட எவ்வளவு கொடுத்தன்னு கேட்க $100,000 சொல்ல இந்த கிழிஞ்ச துணிக்கு $100,000 கேட்கிறாரு. பரவாயில்ல விடு நம்மளை காப்பாத்தினார்லன்னு சொல்லிட்டு அவரோட கேப்பை எடுத்து போட்டுக்கிட்டு பசங்களுக்கு பாய் சொல்றாரு. ஸ்பெஷல் ஃபோர்ஸ் வந்து இறங்கி ஃபுல்லா தேடி பாக்குறாங்க. ஆனா ரெண்டு பேரும் காட்டுக்கு
குள்ள ரிவரை கிராஸ் பண்ணும்போது அங்க இருக்க போட்டை பார்த்ததும் அதுல ஏறி தப்பிச்சு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் போலீஸ் சம்பந்தமே இல்லாம முடிஞ்சு போன கல்யாணத்துக்கு மேல வாசிக்கிற மாதிரி வந்து ரொம்ப தீவிரமா வேற தேடிட்டு இருக்காங்க. இவரும் இவரோட ஃப்ரெண்டு இன்னொருத்தரும் மாறு வேஷம் போட்டுக்கிட்டு ஹென்ரின்னு ஒரு பணக்காரரோட வீட்டுக்கு போய் காலிங் பெல் அடிக்க அவரோட பையன் வந்து திறந்ததும், நாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கோம், நீங்க பில்டிங் வாங்கின விஷயத்த பத்தி விசாரிக்கணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறாங்க. அவரோட மூஞ்சில மூடிட்டு இருந்த துணியை எடுத்துட்டு, நான் மெஸ்ரின், நான் உன்னை கடத்திட்டேன், உன் பையன் கிட்ட சொல்லி $6 million எடுத்துட்டு வந்து கொடுக்க சொல்லு, இல்லைன்னா என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும்னதும் பணத்தை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. அதுல BMW காரும் அவரோட கேர்ள் ஃபிரெண்ட் சில்விக்கு டைமண்ட் நெக்லஸும் வாங்குறாரு. ஜெயில இருந்து ரிலீஸ் ஆன அவரோட பழைய ஃப்ரெண்டு சார்லிய போய் பார்க்கறாரு. ஃபேமிலியோட டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சார்லி, என்னை அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்த ஜெயிலை ஏதாச்சும் பண்ணணும், முதல்ல ஜெயிலோட செவரை உடைக்கணும், அப்புறம் நம்மளோட ஆளுங்களை உள்ள இறக்கணும், அதுக்கப்புறம் அங்க இருக்க கைதிகளோட சேர்ந்து ஒரு ஆர்மியாவே ரெடி பண்ணணும்னு சொன்னதும், நீ கவர்மெண்டோட சிஸ்டம் டேமேஜ் ஆகணும்னு தானே நினைக்கிற, அப்ப முதல்ல பேங்கை தான் கொள்ளையடிக்கணும், நான் ஆல்ரெடி அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல, நீ பேங்கை கொள்ளையடிச்சு அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது, அந்த பணத்தால நீ என்ன பண்ணுவ, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஜுவல்ஸ் வாங்குவ, கார் வாங்குவ, இதனால கவர்மெண்ட்டுக்கு பெருசா ஒன்றும் டேமேஜ் இருக்காது, அதை முதல்ல தெரிஞ்சுக்கோன்னதும், நான் 4 தடவை ஜெயில இருந்து தப்பிச்சிருக்கேன், அது தெரியுமா உனக்குன்னு கேட்க, உன்னை எத்தனை முறை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அதை யோசிச்சு பாருன்னு சொல்றாரு. உடனே அவரு, அவங்க இனிமே என்ன அரெஸ்ட் பண்ணலாம் முடியாது, ஷூட் பண்ணி போட்டு தள்ளனாதான் உண்டுன்னு சொல்றாரு. இவரு ஒரு நியூஸ் பேப்பரை அவர் கையில கொடுத்துட்டு, என்னை பத்தி என்ன போட்டிருக்காங்க பாருன்றாரு. இவருக்கு பிடிக்காத மாதிரி நியூஸ் எழுதுனதால அந்த ரிப்போர்ட்டரை ஒரு மலைக்காட்டு பக்கம் கூட்டிட்டு போய் அடி அடின்னு அடிச்சு ஷூட் பண்ணிடுறாரு. போகும்போது அவரை போட்டோ எடுத்துட்டு போயிடுறாரு. அடுத்த நாள் அவரோட ஃப்ரெண்டு நியூஸ் பேப்பரை காட்டி, அந்த ரிப்போர்ட்டர் நான் இன்னும் உயிரோட தான் இருக்கான், நான் அன்னைக்கே போட்டோஸை பிரஸுக்கு அனுப்பாதேன்னு சொன்னதும், அவன் ஒரு சாதாரண ரிப்போர்ட்டர் தானே, ஏன் இப்படி பயப்படுறேன்னு கேட்க, நான் சொல்றது உனக்கு புரியல, அவன் ஒரு பெரிய ஜேர்னலிஸ்ட், முதல்ல இந்த பேப்பரை படிச்சு பாரு, நாம சாக போற நாள் நெருங்கிருச்சுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அவரை என்கவுண்டர் பண்ணணும்னு கமிஷனர் வின்சென்ட் அவரோட டீமோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோவும் அவர் கேர்ள் ஃபிரெண்ட் சில்வியும் ஃபிளாட்ல இருந்து வெளியே வராங்க. ரெண்டு பேரும் கார்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு வேன் வந்து முன்னாடி நிக்க அந்த நேரம் பார்த்து சிக்னல் போட்டுறாங்க. அப்போ வேனுக்குள்ள இருந்த சில போலீஸ் இவரை சரமாரியா ஷூட் பண்ணிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. கமிஷனர் வின்சென்டோட கார் டிராபிக்ல மாட்டிக்கிட்டதால இறங்கி ஓடி வராரு. ஹீரோவோட டெட் பாடிய பார்த்துட்டு, அவ்வளவுதான் செத்துட்டான், கேம் ஓவர்னு சொல்றாரு. இவர் எத்தனை வாட்டி அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டாலும் எஸ்கேப் ஆயிடுறாரு. அது மட்டும் இல்லாம இவரால் நிறைய பேர் செத்துருக்காங்க. ராபரி பண்ண போற இடத்துலயும் போலீஸையும் சுட்டு கொண்டுறாரு. அதனால இவரை இனி உயிரோட விட்டு வைக்க வேணாம்னு பிளான் பண்ணி என்கவுண்டர்ல போட்டுறாங்க. இந்த படம் ஜாக் மெஸ்ரின் ஒரு கிரிமினலோட லைஃப்ல நடந்த உண்மை சம்பவத்தை வச்சு எடுக்கப்பட்ட படம். இந்த சீனோடைய படம் முடிவுக்கு வருது. அடுத்த ஷோல ஒரு நல்ல படத்தோட சீக்கிரமே வந்து சந்திக்கிறோம். நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூடவே ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.